கூட அழகாக வந்து இதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ நாங்களாம் உண்மையாகவே வீட்டிலேருந்து காய்கறி வாங்க போனால் ஒயர் கூட தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு கிச்சன், ஒரு தோட்டம், ஒரு மாட்டு வண்டி, ஒரு உரல் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா ஓ இப்படியெல்லாம் வந்து அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் குக்கிங் நம்மளும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சமைக்கணும் அப்படின்னா சூப்பர் சாய்ஸ். நிஜமாகவே வந்து எனக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு போகணும்னு தோணுது. இவங்களுக்கு வந்து ஆன்லைன் த்ரூ ஆன்லைன் இவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடும் இருக்குது. சாவியோட பீரோ முன்னாடி கண்ணாடி இருக்குது. ஆனால் இது வந்து உண்டியல், நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து உண்டியல் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கலாம். இரும்பு அப்படிங்கிறனால ரொம்ப பத்திரமாக நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம். செட் ஆகுது. இந்த பானையில் வந்து சூப்பராக நம்ம வந்து ரைஸ் கூட வடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் மினியேச்சர் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பர் சாய்ஸ். இங்கே பாருங்கள் இந்த அடுப்பு வந்து அவ்வளோ பிளான் பண்ணி எல்லா பாத்திரத்துக்குமே செட் ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டாவில் இருக்கிற ஹோம் டெக்கர் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். அவ்வளோ அழகழகான குட்டி குட்டி டாய்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே எல்லாமே வாங்கணும் போல் இருக்குது. சின்ன ஸ்டவ்லேருந்து பிளேட்டு, கிச்சன் செட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருக்கிறது எல்லாமே காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே இரும்பு, இவங்க பார்த்திங்கன்னா இரும்பு வச்சுருக்காங்க, கல் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து பித்தளை, இதில் வந்து எல்லாமே பாருங்க, அடுப்பு, கடாய், காஃபி ஃபில்டர் இந்த மாதிரி பித்தளை ஜாமுனும் எல்லாம் வச்சுருக்காங்க. சில்வர் பாத்திரங்களும் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டே வச்சுருக்காங்க மேலே எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அடுப்பு பாருங்கள், இந்த மாதிரி வந்து இது நல்லா நம்ம தாராளமாக வச்சு சமைக்க முடியும். இந்த அடுப்பு பாத்திரமும் நல்லா சீட்டாகும். நான் உங்களுக்கு பாருங்கள் பணியாற்கல் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, மேலே வச்சு சூப்பராக நீங்கள் சமைக்கலாம். பணியாற்கல் சமைக்கிற மாதிரி தான் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 150 சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, பணியாற்கல், தோசைக்கல். நீங்கள் சின்ன குழிக்கரண்டி பண்ணால் வெயிட்டாக இருக்குது இரும்பு பாத்திரம், நீங்கள் விறகு அடுப்பு மேலே வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்காங்க, நிறைய சைஸில் கடாயெல்லாம் இருக்குது. தோசைக்கல் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஹேண்டிலோட தோசைக்கல் இருக்குது. நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பூன், அருவாமனை பாருங்கள், ரொம்ப அழகாக அருவாமனை இருக்குது. இந்த ஜல்லிக்கரண்டி நம்ம ஃப்ரை பண்ணுறக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஜல்லிக்கரண்டி இருக்குது. இடுக்கி, நீங்கள் கொரடு எடுக்கிற கலகா யூஸ் பண்ணிக்கலாம். தோசை கரண்டி, தோசை கரண்டி பாருங்கள் அழகாக சீட் ஆகுது தோசை கரண்டி. ஸோ இது மாதிரி இரும்பில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அம்மி, ஆட்டாங்கல், ஆட்டாங்கல் இருக்குது. இது மாதிரி உரல் உலக்க இருக்குது, திருக வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஸோ வந்து இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அம்மியெல்லாம் ரொம்ப கல் வந்து நல்லா செதுக்கி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து அம்மி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அரைக்க கூட செய்யலாம். நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அம்மியில். அம்மி வந்து ரொம்ப சூப்பராக அரைக்க முடியுது. அதுக்கப்புறம் ஆட்டாங்கல் பாருங்கள். சூப்பராக ஆட்டாங்கல் கூட பாருங்க, நல்லா ஆட்டுற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க, சும்மா பேருக்கு செய்யாமல். அம்மி, ஆட்டாங்கல், உரல் பாருங்கள், உரல் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பயிரெல்லாம் நறுக்கிற திருகை. இது பாருங்கள் ட்ராலி, ட்ராலி நீங்கள் சொப்பு சாமான குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பர் சாய்ஸஸ்ஸு. மண் சட்டி, சின்ன சின்ன மண் கப்பு, சின்ன மண் குடம், மண் கடாய்,
பாருங்க. மண்ணு குண்டா இதெல்லாமே நம்ம ஸ்டவ்ல வச்சு சூப்பரா சமைக்கலாம். அதை உங்களுக்கு ஸ்டவ்லயும் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அடுப்புக்கு வந்து எல்லாமே சூப்பரா செட் ஆகுது. இந்த பானையில வந்து சூப்பரா நம்ம வந்து ரைஸ் கூட வடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் மினியேச்சர் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பர் சாய்ஸ். இங்கே பாருங்க, இந்த அடுப்பு வந்து அவ்வளோ பிளான் பண்ணி எல்லா பாத்திரத்துக்குமே செட் ஆகுது. இந்த தோசைக்கல் காமிச்சு இல்லைங்களா, அது எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு பாருங்க, தோசைக்கல் எல்லாமே. ஸோ இடிப்போல இஞ்சி பூண்டெல்லாம் அது பாருங்க எவ்வளோ அழகாக அந்த மார்பிளில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னா கூட சோஃபா, பெட்டு, சின்ன சோஃபா, ஒரு டேபிள் வித் ட்ராயர், அழகாக இங்கே பாருங்கள் ராபிட்டு, கப் அண்ட் சாசர், சின்ன சின்ன பாட்டில்ஸ், நீங்கள் குக்கரிக்கு குட்டி குட்டி குக்கரிக்கு யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ், இது எல்லாமே இருக்குது. டம்ளர்ஸு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் காஃபி கப்பு, டீ கப்பு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஜாடி, வண்டி பாருங்க. நீங்கள் ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு குக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரம்பு கூடையெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பாருங்கள் இரும்பு பாத்திரம் நான் காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட்டே, அது எல்லாமே ஃபுல்லாக இரும்பு தான். ஸ்டவ்வும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஸ்டவ், டபுள் ஸ்டவ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. குக்கர் கூட பாருங்க, மினி குக்கர், ஹாக்கின்ஸோட மினி குக்கர் நம்ம திறந்து பார்த்துடலாம். ஹாக்கிங்ஸுடைய மினி குக்கர். ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன வெயிட் கூட இருக்குங்க, வெயிட் கூட வச்சுருக்காங்க மினி குக்கருக்கு. அதே மாதிரி தான் இருக்குது மினி குக்கர். வாஷர் இருக்குது, விசில் இருக்குது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் ஒரே சைஸ், நம்ம பிரியாணி அண்டா மாதிரியே நல்லா அடுக்கு பாத்திரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சூப்பர். காஃபி பாய்லர் நமக்கு கடையிலலாம் இருக்குல்ல, காஃபி பாய்லர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு இன்னுமே சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு வகையான அடுப்பு தான். நீங்கள் சின்ன 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 பாத்திரம்லாம் உள்ளே விழுகாமல் இருக்கும். நம்ம குக்கர்லாம் சூப்பராக வைக்கலாம் இதில். இந்த அடுப்பு பார்த்தீங்களா, குக்கர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இந்த குக்கர் மேலே ஒரு பெரிய கண்ணு. ஹாட் பேக் பாருங்கள் எவ்வளோ அழகழகான குட்டி குட்டி ஹாட் பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டாண்ட் பாருங்கள், நீங்கள் பிளேட்டெல்லாம் கவுத்தி வச்சுக்கலாம். கடாய் எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள் டீ கப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தூக்கு வாலி மாதிரி குடம், சட்னி சாம்பார் பக்கெட்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே வச்சுருக்காங்க. லெமன் ஸ்கியூசர். அப்படியே மேலே வந்தால் இங்கே பாருங்கள் இந்த டேபிள் சேர், கண்ணாடி கப்பெல்லாம் சின்ன 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 கண்ணாடி கப்ஸு. நீங்கள் அழகாக ஒரு வீடு மாதிரி, ஒரு தோட்டம் மாதிரி செட் பண்ணி அதில் வச்சு சமைக்கலாம். குழந்தைங்களுக்கு சூப்பராக மண்ணில், மண் மட்டும் இல்லாமல் இங்கே மரத்துலேயும் வச்சுருக்காங்க பாருங்களேன். மரத்துலேயும் ஸ்டவ்வு, சிலிண்டர், மரத்தில் பாருங்கள் தோசைக்கல், ஸ்டவ்வு, மிக்ஸி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பலகை, மணக்கி வைக்கிற பலகை மாதிரி பார்த்திங்களா, அடுக்கி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம கிச்சனுக்குள்ள அந்த காலத்து கிச்சன் மாதிரி செட் பண்ணுறக்கு. சப்பாத்தி கட்டை, கட்டர், மரத்துலையுமே பாருங்கள் இடிக்கிற ஓரால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. மிக்சிங் பவுல்ஸ், பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா மரத்தில் உரல் உலக்கை, மரத்தில் பாத்திரம் பாருங்கள், அடுப்பில் வைக்கிற குண்டா மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இதை வந்து நம்ம சும்மா தான் விளையாட வச்சு விளையாட முடியும், இது ஸ்டவ் மேலெலாம் வைக்க முடியாது. அதே மாதிரி பித்தளைக்கு வந்தீங்கன்னா பித்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி, பித்தளையில் அஞ்சரை பெட்டி. வாளி பாருங்கள் சாம்பார் வாளி மாதிரி இருக்குது, பக்கெட்டு. இது வந்து நம்ம வீட்டிலலாம் சாதம் பாத்திரமெல்லாம் குழம்பு செய்வோம்ல அந்த மாதிரி பாத்திரம், குடம்,
கூட நல்ல வெயிட்டாக இருக்குது. டம்ளர் பித்தளை ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், கடாய் மாதிரி. இதில் கூட ஸ்டவ் இருக்குது, கெரசின் ஸ்டவ் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், அழகாக ஸ்டவ்வும் கடாயெல்லாம் இருக்குது. நல்லா கனமாக இருக்குது, தூக்கவே முடியல. சிலிண்டர் இருக்குது. நம்ம வந்து வீட்டில் வந்து டெக்கர் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஓல்டு பித்தளை ஜாமானத்துலாம் வந்து நம்ம ஹோம் டெக்கருக்காக கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒன்றுக்குள்ள ஒன்றுலாம் அடுக்கி வைக்கிற மாதிரி பாத்திரம் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 350 ரூபா. ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரே சைஸ் ஒரே மாதிரி பாத்திரம் சைஸ் சைஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டிஸ்பிளே ஷோகேஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்குது, கனமாக தான் இருக்குது. 380 ரூபா போட்டிருக்காங்க. அழகாக குதிரையில் போகிற மாதிரி. இது பாருங்கள், ஸ்பூன் ஸ்டாண்ட், கரண்டி ஸ்டாண்டு, ஒரு குழிக்கரண்டி இருக்குது, ஜல்லிக்கரண்டி, ஃபோக்கு, ஸ்பூன் எல்லாமே வச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்டு. 310 ரூபா, ரொம்ப சூப்பராக இருக்குது. பித்தளை கீழே வந்தீங்கனாலும் அதே மாதிரி ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வச்சுருக்காங்க. அடுப்புலேயும் நிறைய ரகம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கு கடாயிலையும் பாருங்கள், 2-3 வெரைட்டி கடாயெல்லாம் இருக்குது. இது நம்ம சர்விங் பவுலாக யூஸ் பண்ணலாம். கடாயெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன கிண்ணம், மெஷரிங் பவுலாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சு செய்கிறதுக்கு. அந்த காலத்தில் மூக்குப்பொடியெலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மூக்குப்பொடி டப்பா, கேரியர், சாப்பாட்டு கேரியர். இது வந்து 2 அடுக்கு, இது பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சாப்பாட்டு கேரியர். அழகாக இருக்குது பாருங்கள், சாப்பாட்டு கேரியர். ஸோ இல்லாத ஜாமானமே இல்லை. காய் துருவுறது இடுக்கி பாருங்கள், நம்ம பாத்திரம் பிடிக்கிற இடுக்கி, இடுக்கி இடுக்கி வச்சுருக்காங்க. அதிலே சின்ன சைஸு எல்லாமே இருக்குது. இதில் மேலே போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் செட்டாகவே இருக்குது. அதை எடுத்து காமிக்க சொல்கிறேங்க தம்பி, ப்ளீஸ் அதை எடுத்து கொடுங்களேன். மேலே அந்த இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு கிச்சன் ராக்கே 1850 ரூபா. டிஃபன் பாக்ஸ் இருக்குது, ஜக்கு, குடம், வாளி, ரைஸ் குண்டா, குக்கர், சொம்பு, அஞ்சரப்பெட்டி, இது சாம்பார் பக்கெட், 4 சட்னி சாம்பார் பக்கெட், ஹாட் பேக்கு, பிளேட்டு, இங்கே எல்லாம் பாருங்கள் கப்ஸு. அதுக்கப்புறம் கரண்டி, தோசை கரண்டி, அன்னக்கரண்டி, ஜல்லிக்கரண்டி, ஸ்பூனு எல்லாமே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி வடி மாதிரி விஸ்கு, சூப்பராக இருக்குது. இந்த செட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்படி அழகாக விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்கலாம். 1850. மினியேச்சர் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பர் சாய்ஸ். இதை விட பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப, இது அடுத்த சைஸ், குட்டி சைஸ். இந்த சைஸ் வந்து அதே மாதிரி தான், பட் வந்து கொஞ்சம் திங்ஸ் கம்மியாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணியாரக்கட்டையெல்லாம், சப்பாத்தி கட்டை வச்சுருக்காங்க. அதில் இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குக்கர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் செட்டு. இதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு வீட்டில் டெக்கராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை சமைக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு டெக்கர், அந்த காலத்து பித்தளையில் வந்து இந்த மாதிரி ஜாமானெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை டெக்கராகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2730 ரூபா போட்டிருக்காங்க. இதில் இந்த சட்னி சாம்பார் பவுல் பாருங்கள், நம்ம அந்த கால தண்ணி குடிக்கிற கண்டாவில் கீழே பைப்போட வச்சுருக்குறாங்க. இட்லி குண்டா, பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கியிருக்கிறாங்க. இது பாருங்கள், இது மூடி வைக்கிற தட்டம், கரண்டி, ஜல்லிக்கரண்டி, ஃபோக்கு, காஃபி கப் மாதிரி இருக்குது. இது எல்லாமே பாத்திரம், பெரிய பெரிய ஒரே மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று வைக்கிற மாதிரி பாத்திரம். இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதனோட ப்ரைஸ் 2730. ஸோ பித்தளை பாத்திரம் வாங்கி வைக்கணும் இந்த மாதிரி டெக்கருக்கு அப்படிங்கிறவங்க வந்து சூப்பரான சாய்ஸ் இது. ஸோ இந்த கடையில் வந்து நிறைய வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி, நீங்கள் இப்போ ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அந்த காலத்து ரிக்ஷா மாதிரி, ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் செஞ்சுருக்காங்க, சேம் பெரியவரோட மினியேச்சர் சைஸ் தான். செயின் இருக்குது, வீல் சுற்றுது, இங்கே பாருங்கள் செயின் கரெக்டாக அந்த அதில் சுற்றுது, ரொம்ப அழகாக இருக்குது. டயர் சுற்றுது பாருங்கள், ரொம்ப பார்க்குறக்கே இந்த மூவ் ஆகுது பாருங்கள். நான் ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இதில்
இது வந்து கயித்து கட்டல். நம்ம இந்த மாதிரி தோட்டத்தில் லான்ல எல்லாம் போட்டு நைட் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் சின்ன திவான் மாதிரி வச்சு அழகாக ஒரு செட்டப் கூட பண்ணலாம். அழகாக அதே மாதிரி பின்னல் போட்டிருக்காங்க, நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான பின்னல் தான் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் கூட நம்ம ஒரு பொம்மை உட்கார வைக்கலாம். சரி, ஒரு அழகான செட்டப் பாருங்கள். ஸோ இந்த தள்ளுவண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கயித்து கட்டில், அடுப்பு, ஒரு சூப்பராக ஒரு வீடே செட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டு போனால் மாட்டு வண்டி இருக்குது, மேலே பாருங்கள் மாட்டு வண்டி. வண்டிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, சைக்கிள் ரிக்ஷாவில் நிறைய வெரைட்டி. பீரோ, இது எல்லாமே பீரோ. நம்ம வீட்டு பீரோ மாதிரியே தான் இருக்குது. லாக்கர் பாருங்க, பீரோ. ஆக்சுவலி பீரோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உண்டியல், இது மேலே வந்து ஓட்டை இருக்கு. சரி, இப்படி திறந்துக்கலாம், நீங்கள் பீரோ மாதிரி செட் பண்ணிக்கலாம். சாவி இருக்கு இதில், சாவியோட பீரோ. முன்னாடி கண்ணாடி இருக்கு, ஆனால் இது வந்து உண்டியல். நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து உண்டியல் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கலாம். இரும்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப பத்திரமா நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம். பார்க்குறக்கு ஒரு அழகாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ். பீரோனா நமக்கு சேவிங்ஸ் அப்படின்னு தானே நமக்கெல்லாம் அப்படி தானே தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீரோ வாங்கி நம்ம சேர்த்து வைக்கிறத பற்றி நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது பீரோ ரொம்ப நல்லாயிருக்கு, சாவியெல்லாம் போட்டு அதே மாதிரி செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீரோ. கண்ணாடியெல்லாம் கூட நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த கடையில் இதே மாதிரி இன்னொரு ஷாப் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்குது, உக்கடமில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானே இன்னும் கோயம்புத்தூர் ஷாப்பை வந்து பார்த்ததில்லை, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் நான் இதுலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போக போகிறேன், அது வந்து நான் இன்னொரு வீடியோவாக இங்கே உங்ககிட்ட என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். மினியேச்சர் குக்கிங் பண்ணணும், பையெல்லாம் நம்ம இப்போலாம் வந்து நம்ம பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா, பேக் தர மாட்டாங்களே, நம்ம கடைக்கெல்லாம் பேக் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் குட்டி குட்டி ஒயர் கூட அழகாக வந்து இதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ நாங்களாம் உண்மையாகவே வீட்டிலேருந்து காய்கறி வாங்க போனால் ஒயர் கூட தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, அழகழகான கூடை வந்து பின்னி வச்சுருக்காங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னவோ டாய்ஸ், நீங்கள் கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்கள விளையாட வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு கிச்சன், ஒரு தோட்டம், ஒரு மாட்டு வண்டி, ஒரு உரல், இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா ஓ இப்படியெல்லாம் வந்து அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் குக்கிங், நம்மளும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சமைக்கணும் அப்படின்னா சூப்பர் சாய்ஸ். நிஜமாகவே வந்து எனக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு போகணும்னு தோணுது. இவங்களுக்கு வந்து ஆன்லைன் த்ரூ ஆன்லைன் இவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடு இருக்குது. நீங்கள் வந்து வாங்க முடியாதவங்க எல்லாராலையும் வர முடியாது, நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நீ ஒரு ஷாப்பிங் ஹாலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஹோம் டெக்கரில் இருக்கிற திங்ஸை வந்து நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல், பை.